இல்லை இல்லை, ரெண்டு விஷயம் நீங்கள் சொன்னதில்ல. ஒன்று, இந்த இப்பொழுது திறந்து வச்சது மத்திய அரசினுடைய நிதியிலிருந்து திறந்து வச்சோம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்படி வந்து சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. இது என்ன நிதின்னு தெரியல. ஏன்னா பிஎம் கேர் ஃபண்டில் இருந்து இந்த ரெண்டு ஆக்சிஜன் கொள்கலன், 1000 லிட்டர் கொண்ட கொள்கலன் திறப்பு நிகழ்ச்சி, பிஎம் கேருக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கடந்த வாரம் வந்து பிரதமர் அலுவலகமே நீதிமன்றத்தில் தெரிவித்ததை நாம் பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தா வந்து மேலே பிஎம் கேர் ஃபண்ட் இருக்குது, கீழே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு எம்பலம் இருக்குது. எனவே இது வந்து பிஎம் கேர் ஃபண்டில் இருந்து திறக்கப்பட்டிருக்கதா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் விளக்கணும். எனவே முதல்ல அந்த குழப்பத்தை அல்லது அந்த தெளிவின்மையை நான் முதல்ல சொல்லிக்கிறேன். ஒன்று, இல்லை இரண்டு காரணங்களுங்க. ஒன்று வந்து ஒன்றிய அரசை நடத்துகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை, ஒற்றை இந்தியா என்பதை அவர்கள், அதாவது வந்து இந்தியாவின் பன்முகத்தை அழித்துவிட்டு ஒற்றைமயப்படுத்துகிற வேலையை செய்கிறார்கள். அதில் அனைத்து மாநில மொழிகளையும் நிராகரிக்கிறார்கள். ஹிந்தியை மையப்படுத்திய இந்தியா, சமஸ்கிருத பண்பாட்டை மையப்படுத்திய இந்தியா என்பதுதான் அவருடைய லட்சியமாக இருக்கிறது. அதனுடைய பகுதியாகத்தான் தமிழ் மொழியினுடைய, மாநில மொழிகளினுடைய இடங்களை முழுக்க அழிக்கிற வேலையை, கைவிடுகிற வேலையை, நிராகரிக்கிற வேலையை அவர்கள் செய்கிறார்கள்.